நண்பர்களுக்கு வணக்கம். நெய் மிளகா இன்னுமே நம்மளை மாதிரி வீட்டு தோட்டக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு அரிதான, ரொம்ப ஆவலாக வளர்த்து பார்க்கணும்னு தேடுற ஒரு செடியாகவே இருக்குது. நானும் சேனலில் மரவெண்டை, மரமிளகா, கொடி உருளைன்னு நிறைய வித்தியாசமான பாரம்பரிய காய்கறி ரகங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். வெண்டை செடி மேலே உட்காந்துலாம் வீடியோ கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இந்த நெய் மிளகா மாதிரி எதுவுமே மக்கள் மனசில் குடியேறலை. நம்ம சேனலில் நெய் மிளகா வீடியோ கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது. நெய் மிளகா பற்றி யூடியூப்பில் இருக்கிற முதல் வீடியோ அதுதான் நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் நெய் மிளகா உலக ஃபேமஸ் ஆகி போச்சு. யாரை கேட்டாலும் நெய் மிளகா விதை கிடைக்குமா, வளர்த்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நெய் மிளகா விதை வாங்கி போட்டேன் முளைக்கலை, செடி வந்தது ஆனால் பெருசாக விளைச்சல் கொடுக்கல, இப்படி முக்கால்வாசி பேர் நெய் மிளகா பற்றி கேட்காமல் இருக்கிறதில்ல. அந்த வீடியோ பார்த்து நெய் மிளகா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வருஷம் அக்ரி இண்டெக்ஸ் நண்பர்கள் சந்திப்பிலையும் ஒரு நண்பர் நெய் மிளகா வளர்க்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன், இதுவரைக்கும் 6000 ரூபாய்க்கு நெய் மிளகா விதைகள் வாங்கியிருக்கேன்னு ஒரு ஷாக் கொடுத்தாரு. இதுவரைக்கும் எனக்கு நெய் மிளகா வளர்க்குறதுல தோல்வி தான், நானும் கிடைக்கிற இடத்துலலாம் விதைகள் வாங்கி போட்டு பார்க்குறேன், செடியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 6000 ரூபாய்க்கு விதையா, யாருப்பா இவர் வச்சு செஞ்சது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சகோதரி ஒருத்தவங்க நெய் மிளகா பற்றி நெகட்டிவாக போட்டு அதுவும் யூடியூப்பில் ஹிட் ஆச்சு. சுத்த வேஸ்ட்டு, குழம்புல போட்டு சாப்பிடவே முடியல, அப்படியே தூர தான் கொட்டணும், ஒரு மிளகா 30 ரூபான்னு கொல்ல அடிக்கிறாங்க, யாரும் 30 ரூபா கொடுத்து ஏமாந்து தெருவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை வீடியோலாம் போட்டு சமகிட்டாச்சு. இப்படி பல விதத்தில் நெய் மிளகா கார்டனர்ஸ்க்கு ஒரு பேச்சு பொருளாக, அரிதான ஒரு செடியாக, வளர்க்க சவாலான ஒரு செடியாகவே இருக்குது. இந்த வருஷம் என்னோடய வீட்டு தோட்டத்தில் நெய் மிளகாவோட அட்டகாசமான ஒரு விளைச்சலை வச்சு நெய் மிளகா வளர்ப்பு பற்றி ஒரு புரிதலை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். போன அக்டோபர் 2022 நெய் மிளகா ஆரம்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட போன ஆடிப்பட்டத்தில் ஆரம்பித்தது. 2021 டிசம்பரில் தான் நெய் மிளகா என்னோடய கனவு தோட்டத்தில் சிறப்பான ஒரு விளைச்சலை கொடுத்துச்சு. அப்போ தான் முதல் நெய் மிளகா வீடியோவும் சேனலில் கொடுத்துருந்தேன். அதிலிருந்து எடுத்த விதைகளை வச்சு அடுத்த பட்டத்தில் அப்படியே விளைச்சல் அள்ளிடணும் அப்படின்னு கனவு தோட்டத்தில் ஒரு மேட்டு பார்த்து முழுக்க நெய் மிளகா நாற்றுகளை வச்சு விட்டேன். அதில் எதுவும் சவால்கள் வந்தால் நெய் மிளகாவுக்கு ஒரு பேக்கப் வேணுமேனு வீட்டு தோட்டத்தில் ஒரு மேட்டு பார்த்தியில் 3 செடிகள் வச்சு விட்டேன். 3 செடிகள்ங்கிறத விட 2-2 மொத்தம் 6 செடிகள் வச்சு விட்டுருந்தேன். கனவு தோட்டத்தில் வச்சு விட்டது செம சொதப்பல். தோட்டத்தில் இலை சுருட்டல் மாதிரி சகல பிரச்சனைகளும் மிளகாய்க்கு வரும். சில சமயம் மிளகாய் ஹிட்டு கொடுக்கும், நிறைய சமயத்தில் சொதப்போம். மற்ற மிளகாய் ரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விளைச்சல் கொடுத்துட்டு இருந்தது. நெய் மிளகாய் மட்டும் ஏனோ வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தது. மீன் மீனெல்லாம் தெளித்து நிறைய போராடி நீ என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன் போங்கிற மாதிரியே நின்றுட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒன்று கூட உருப்படியாக வரல. இதே பார்த்துல தானே போன வருஷம் நல்லா வந்தீங்க, இந்த வருஷம் ஏன் ரொம்ப அடம்பிடிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இங்கே வீட்டு தோட்டத்தில் வச்சு விட்டது ஓரளவுக்கு சுமாராக வந்துட்டு இருந்தது. வீட்டு தோட்டத்திலெல்லாம் பெருசாக பராமரிப்பு, கெஞ்சி கூத்தாடி போராடிட்டுலாம் இருக்கிறதில்ல, வச்சு விட்டு தண்ணி ஊற்றுறதோட சரி. 6 மாதம் கழித்து ஓரளவுக்கு கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சுது. அதை வச்சு சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் கூட கொடுத்துருந்தேன். கனவு தோட்டத்தில் சொதப்பினாலும் வீட்டில் வச்சு விட்டதாவது நல்லா வருதுன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நல்லா வளர்ந்த ஒரு செடி அப்படியே வாடி போச்சு. என்னடா இது, நெய் மிளகாவுக்கு வந்த சோதனை நினச்சிக்கிட்டேன். கனவு தோட்டத்தில் ஒரு பிரச்சனைனா வீட்டு தோட்டத்தில் வேறு பிரச்சனை. வேர்பூச்சி தகுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக நின்றுட்டு இருந்த ஒரு செடி ஒரே நாள்லே சருகா போச்சு. சரி, இனி நெய் மிளகா விதைக்கு நாமளே அலைய தான் செய்யணும் போலன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பிரச்சனை, ஒரு செடியோடு நின்றுட்டு மற்றது ரெண்டும் நல்லா வந்துட்டு இருந்தது. ஆனால் பெருசாக காய்க்கெல்லாம் செய்யலை, நிறைய மொட்டுகள் தெரியும், பூக்கவும் செய்யாது, மொட்டுகள் உதறவும் செய்யாது, ஆனால் அப்படியே நின்றுட்டு இருந்தது. நல்லா பீக் சம்மர்லேயும் ரொம்ப திணறாமல் செடி நல்லா இருந்துச்சு. நானும் இது பெருசாக விளைச்சல் கொடுக்காதுன்னு தொடர்ந்து வீடியோலாம் எடுக்கலை. சம்மரெல்லாம் முடிஞ்சு ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கவும் செடி சீரியல் செட்டு போட ஆரம்பிச்சிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விளைச்சல் கொடுக்கணும்னு. இந்த செடி பாத்தியில் வச்சு விட்டதோட சரி 1 வருஷம் ஆகப்போது இன்றைக்கு வரைக்கும் கூடுதல் உரம்னு கொடுத்ததில்லை. பார்த்தீங்கன்னா மண்ணை வறண்டு போய் தான் தெரியும். மூடாக்குன்னு போட்டதில்லை, மீனமிலும் தேமூர் கரைசல்னு தெளித்ததில்லை. ஆனால் செடி நல்லா உயரமாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். செடி முழுக்க பச்சை, ஆரஞ்சு, சிவப்புன்னு சீரியல் செட்டு போட்டு விட்ட மாதிரி ஒரே மிளகாய் தான். மிளகாய் பார்த்தா என்னமோ எண்ணெய் போட்டு தொடச்சி விட்ட மாதிரி பளபளன்னு தெரியும். மிளகாய் பார்க்குறதுக்கே இப்படி தாங்க இருக்கும், எண்ணெய்லாம் போட்டு தொடச்சி விடலை. சரி, இப்போ நெய் மிளகாய் வளர்ப்பு பற்றி என்னோடய புரிதலை சொல்லிடுறேன். முதல்ல நெய் மிளகாய் மற்ற மிளகாய் ரகங்கள் வளர்க்குற விட கொஞ்சம் சவாலான செடி தான். அது போக்கில் தான் வளரும். அந்த இடம் அதுக்கு செட் ஆகிடுச்சுன்னா 1 வருஷம் ஆனாலும் சீசன் வந்துட்டு அது பாட்டுக்கு காய்ச்சி கொட்டும். அதே மாதிரி அந்த இடமும் அது வளர்கிற சூழ்நிலையோ செட் ஆகலைன்னா நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும்
மீன் அமிலமாக தெளி தெளின்னு தெளிச்சாலும் போங்க பாஸ் எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு வராது. மண் அதுக்கு செட் ஆகணும், சீசனும் செட் ஆகணும். அதுக்காக வரமாட்டேன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா என்ன? வேப்பலை அடித்தாவது காய்க்க வைக்கிற முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் வரவே மாட்டேங்குதுன்னு ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருங்க. ரெண்டாவது, நெய்மிளகு ஆரம்பிக்க சரியான ஒரு பருவம் ஆடிப்பட்டம்தான். ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஆரம்பிக்கலாம். நல்ல பெரிய செடியாக வரும், நல்ல காய்கறிக்கு ஒரு வருஷம் கூட ஆகும். இடையில கொஞ்சமாக விளைச்சல் கொடுத்தாலும் ஒரு வருஷம் கழித்து பெரிய செடியாக வளர்ந்ததும் நல்ல ஒரு விளைச்சலை தொடர்ந்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு வாங்க. மூணாவது, நெய்மிளகாவில் ஒரு சில ரகங்கள் இருக்குது. என்கிட்ட இருக்குது லைபீரியாவிலேருந்து வந்த ஒரு ரகம். வெளிநாடுன்னதும் ஐயோ ஜிஎம்ஓவாக இருக்கும் அப்படின்லாம் பயப்பட வேணாம். என்னமோ நம்ம நாட்டில் மட்டும்தான் நாட்டு காய்கறிகள் இருக்குது, வெளிநாடுனாலே கிராமமே இல்லாத ஒரு ஊர் மாதிரி தான் சில பேர் நினச்சிக்கிறாங்க. லைபீரியாவில் அதிகமான நாட்டு ரகங்கள் உண்டு. நண்பர் ஜெனில் கார்த்திகோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா புரியும், நான் ஆரம்பித்தது அவர்கிட்டருந்து கிடைச்ச விதை தான். இங்கே ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்கள்லையும் நெய்மிளகாக கிடைக்குது. ரெண்டுமே ஒரே ரகம்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்குமே ருசியில் ஃப்ளேவரில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். நம்ம தோட்டத்தில் உள்ள மிளகா குழம்புல சேர்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. நாலாவது, நெய்மிளகா மற்ற மிளகா மாதிரி ஒரு நாலு மிளகா குழம்புல போட்டோன்னு அள்ளி போட முடியாது. நெய்மிளகா ரொம்பவே ஸ்ட்ராங்கான நெய் ஃப்ளேவர் இருக்கும். ஒரு பாதி மிளகா சாம்பாரில் போட்டால் சரியாக இருக்கும், ஒரு மிளகாவே அதிகம்தான். காரத்துக்கு மற்ற மிளகா சேர்த்து கூடவே நெய் வாசத்துக்கு இதில் ஒரு பாதி மிளகா போட்டால் போதும். நெய் வாசம் பிடிக்கும்னா சாம்பார் பிடிக்கும், மற்றபடி சாதா மிளகா மாதிரி இதை பயன்படுத்த முடியாது. பிரியாணிக்கு போட்டேன், ஃப்ரைட் ரைஸுக்கு போட்டேன்லாம் பயன்படுத்த முடியாது. எங்கள் வீட்டில் சாம்பார், பருப்பு சாதம், பருப்பு குழம்புலாம் வச்சா நெய் மிளகா போட்டு செய்வோம், சாப்பிட நல்லா இருக்குது. யாராவது ஐயையோ ஏமாத்துறாங்க, ஏமாந்துடாதீங்க, சொத்தை பிடுங்கிக்குவாங்கங்கிற மாதிரி சொன்னால், அப்பாடா நான் போண்டி ஆகாமல் சொத்தை காப்பாற்றிட்டேன்பான்னு எஸ்கேப் ஆகிறதும், இல்லை இதுவும் ஒரு மிளகா ரகம் தான் வளர்த்து தான் பார்ப்போமேன்னு முயற்சி பண்ணுறதும் உங்கள் சாய்ஸ் தான். சரி, இப்போ கடைசியாக எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்க ஒரு கேள்வி, அடே இவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு, வெதர் ரெடி பண்ணி கொடுக்கலாம்லாங்கிறது தான் இல்லையா? இவ்வளோ மிளகா ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லைங்க, வாரத்துக்கு ஒன்று ரெண்டு மிளகா போதும். மற்றது எல்லாமே விதைக்கு தான் விட்டுருக்கிறேன். விதைகள் ரெடியானதும் சேனலில் சொல்கிறேன். நான் அக்டோபரில் ஆரம்பித்த மாதிரி நீங்களும் செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிக்க சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நெய் மிளகா போன தடவை கனவு தோட்டத்தில் கலக்கிச்சு, இந்த தடவை அங்க சொதப்பி வீடு தோட்டத்தில் கலக்கிட்டுருக்கு. யாரை பார்த்தாலும் நெய் மிளகா பற்றியே கேட்குறதுனால என்னோட புரிதலை தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.